ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரெக்கி. இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெக்கி 2022 தமிழ் லெவலில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ராமா வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் ஜீ5 லெவல் பை இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகாந்த், தன்யா பாலகிருஷ்ணன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோட்ஸ் ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். டோட்டலாக 3 ஹவர்ஸ் இருந்தால் ஒரே சிட்டிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சீட்டச் த்ரில்லர் வெப்சீரிஸ்னு தான் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரப்பிரதேஷில் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய சேர்மன் யாரோ கொலை பண்ணி எரிச்சு போட்டு போயிடுறாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து நம்ம கதையோட ஹீரோ எஸ்ஐயா இருக்கார். இந்த கேஸை எப்படி அவர் சால்வ் பண்ணுறாரு, கிரிமினல் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, அவங்க ஏன் இந்த கொலையை பண்ணாங்க, அவங்கள யார் பண்ண சொன்னாங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த சீரிஸில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ரோல் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாதிரி தான் ப்ரெசென்டபிளாக இருக்கும் அவங்க ரோல் எல்லாமே. ரெண்டாவது பாஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட ஜீ5ல பண்ணியிருக்காங்க. மூணாவது பாஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் ப்ளே தான். ஒரு ஆவரேஜான ரிவென் ஸ்டோரியை எடுத்து சூப்பராகவே நரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. நல்லா என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் வெப்சீரிஸை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு. இதில் நோட்டபுளான ஹைலைட்டே நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே தான் கை கொடுத்துருக்கு. பாஸ்ட்டில் நடந்ததையும் ப்ரெசென்ட்டையும் மாற்றி மாற்றி ஸ்க்ரீன் ப்ளேல டக்கு டக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணது வேறு லெவல் ஹை பேத்துற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே ஒரே டைம் லைனில் நடக்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட்டில் நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம எதிர்பார்க்காத சில விஷயத்தை டக்கு டக்குன்னு ஸ்க்ரீனில் கடுது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். இந்த சீரிஸோட ஹைலைட்டே அதுதான். ஸோ இந்த சீரிஸோட நாலு ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபி எல்லாமே சூப்பராக டாப் நாச் வாங்கணும் சொல்கிற அளவுக்கு செம்ம இம்ப்ரெசிவாக பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 18+ சீரிஸுங்கனால தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த சீரிஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 எபிசோட் லேக்கிங்காக அந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அதை மட்டும் எங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துருக்கலாம். இந்த சீரிஸ் பார்க்கும்போது விலங்கு சீரிஸோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்கி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப்சீரிஸ் ஜீ5ல தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரெக்கி வெப்சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காமல் டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு அடவே. சி ஒன், லவ் யூ ஆல்.